எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும். சரி, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, 2021ஆம் ஆண்டிற்கான கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹரியானா மாநிலத்தில் தான் இந்த 2021ஆம் ஆண்டிற்கான கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டி வந்து தேசிய அளவிலான போட்டி. இது வந்து அடுத்த வருடம் 2022 பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னாடி இந்த போட்டி வந்து நவம்பர் 21 டு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த வருடம் நடைபெற உள்ளதாக அறிவித்திருந்தாங்க. ஆனால் COVID-19 மூன்றாவது அலை காரணமாக தற்போது இதை வந்து பிப்ரவரி மாதத்துக்கு மாற்றி வைத்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கேலோ இந்திய யூத் கேம்ஸ் நடக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா, மனோகர் லால் கட்டார் என்பவர். இரண்டாவது கேள்வி, டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கு பெறும் ஒவ்வொருவருக்கும் ₹10 லட்சம் வழங்குவதாக அறிவித்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேச மாநிலம்தான் அந்த மாநிலத்திலிருந்து டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு தலா ₹10 லட்சம் வழங்குவதாக அறிவித்திருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்லக்கூடிய அந்த மாநிலத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு வந்து பரிசு தொகையை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் கேட்டகரியில் வந்து பங்கு பெறக்கூடிய நபர்களுக்கு வந்து ₹6 கோடி, டீம் ஈவெண்ட்ஸ் அதாவது குழுவாக பங்கு பெறும் நபர்களுக்கு வந்து ₹3 கோடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா, யோகி ஆதித்யநாத் என்பவர். ரீசன் நியூஸ் என்னென்னா, சமீபத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழகத்திலிருந்து இந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து ₹3 கோடி, வெள்ளி வெல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து ₹2 கோடி, வெண்கல பதக்கம் வெல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து ₹1 கோடி பரிசு தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான கேள்வி, இது சமீபத்தில் பார்த்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த மாநில அரசு மக்கள் தொகை கட்டுப்பாடு வரைவு மசோதாவை அறிவித்துள்ளது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். மூன்றாவது கேள்வி, நேபாள நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஷேர் பகதூர் தேவுபா என்பவர் தான் நேபாள நாட்டினுடைய புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கார். இவருடைய வயது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 75 வயது. இந்த ஷேர் பகதூர் தேவுபா என்பவர் வந்து 5வது முறையாக நேபாள நாட்டின் பிரதமராக பதவியேற்றுள்ளார். இவருக்கு முன்னாடி நேபாள நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா, ஷர்மா ஓலி என்பவர். இதற்கு முன்னாடி இந்த ஷேர் பகதூர் தேவுபா என்பவர் வந்து 2017 டு 2018 வரைக்கும் நேபாளத்தினுடைய பிரதமராக இருந்திருக்கார். அவர் வந்து 4வது முறையாக பதவியேற்ற ஆண்டு அதுதான். நேபாளம் நாட்டினுடைய தலைநகரம் எதுனா காத்மண்டு. அதனுடைய ஜனாதிபதி வந்து வித்யாதேவி பண்டாரி என்பவர். ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் எத்தியோப்பியா நாட்டினுடைய பிரதமராக அபி அகமது என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததாக இஸ்ரேல் நாட்டின் ஜனாதிபதியாக ஐசக் ஹெர்சாக் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமராக நப்தலி பென்னட் என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். 4வது கேள்வி, 2026ஆம் ஆண்டிற்கான உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நம்ம இந்திய நாடு தான் 2026ஆம் ஆண்டிற்கான உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியை வந்து நடத்த உள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான இந்த போட்டியை வந்து இந்தியா நடத்த உள்ளதாக அறிவித்த அமைப்பு எதுனா, தி பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன், அதாவது ஷார்ட் ஆஃப் BWF அப்படின்னு சொல்வோம். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஸ் போட்டியை வந்து இந்தியா 2வது முறையாக நடத்துகிறது. முதன்முறையாக இந்தியாவில் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா, 2009ஆம் ஆண்டு இந்த போட்டி ஹைதராபாத்தில் நடைபெற்றது. அடுத்ததாக தி பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் பற்றி பார்க்கலாம். இது வந்து 1934ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கு. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா, மலேசியாவில் இருக்குது. வரவிருக்கும் போட்டிகள், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து பிரிட்டன் நாட்டில் நடைபெற உள்ளது. அடுத்ததாக ஆண்கள் T20 உலகக்கோப்பை போட்டி வந்து யுனைடட் அரேப் எமிரேட்ஸ் நாட்டில் நடைபெற உள்ளது.
ஐந்தாவது கேள்வி, கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி போடுவதற்காக மாத்ரு கவசம் என்ற பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரள மாநிலம் தான் இந்த மாத்ரு கவசம் என்ற பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த தகவலை கேரள சுகாதார அமைச்சரான வீணா சார்ஜ் என்பவர் வந்து தெரிவித்திருக்காங்க. இந்த பிரச்சாரம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து COVID-19 தடுப்பூசியை செலுத்துவதற்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா பினராயி விஜயன். இவர் வந்து இரண்டாவது முறையாக கேரளாவின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்ததாக சமீபத்தில் கேரள மாநிலத்தில் கொண்டு வரப்பட்ட ரெண்டு ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாலேஜ் எக்கனாமிக் மிஷன். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் கேரளாவில் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்மார்ட் கிச்சன் ஸ்கீம். இது எதற்காக அப்படின்னா, சமையலறைகளை வந்து புதுப்பித்துக் கொள்வதற்காக கடன் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த ஸ்மார்ட் கிச்சன் ஸ்கீம் என்பது. ஆறாவது கேள்வி, ஒலிம்பிக் போட்டிகளில் ஜிம்னாஸ்டிக் போட்டிக்கு நடுவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தீபக் கப்ரா என்பவர் தான் ஒலிம்பிக் போட்டிகளில் முதன்முறையாக ஜிம்னாஸ்டிக் போட்டிக்கு நடுவராக தேர்வு செய்யப்பட்ட இந்தியர். 33 வயதான தீபக் கப்ரா என்பவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். இவர் வந்து நடைபெறவிருக்கும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் மென்ஸ் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் நடுவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட 6 ஜிம்னாஸ்டிக் வகைகளுள் ஒன்று. ரீசன்ட் நியூஸ், டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்திய நடுவர் யார் அப்படின்னா பவன் சிங் என்பவர். ஏழாவது கேள்வி, ஐசிசியின் ஜூன் மாத சிறந்த கிரிக்கெட் வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சோஃபி எக்கிள்ஸ்டோன் என்ற கிரிக்கெட் வீராங்கனை தான் ஐசிசியின் ஜூன் மாத சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சோஃபி எக்கிள்ஸ்டோன் என்பவர் வந்து இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த இடது கை பந்து வீச்சாளர். அடுத்ததாக இந்த ஐசிசி பிளேயர் ஆஃப் மந்த் என்பது வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருடம் ஜனவரி மாதத்திலேருந்து இந்த ஐசிசி பிளேயர் ஆஃப் மந்த் வழங்குவதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சர்வதேச கிரிக்கெட்டில் சிறந்த செயல்திறனை கொண்ட வீரர்களை பாராட்டுவதற்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐசிசியின் சிறந்த வீராங்கனையாக ஏப்ரல் மாதம் தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா அலைசா ஹீலி என்பவர். மே மாதம் தேர்வு செய்யப்பட்டவர் யார்னா கேத்ரின் ட்ரைஸ் என்பவர். எட்டாவது கேள்வி, ஐசிசியின் ஜூன் மாத சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, டெவன் கான்வே என்பவர் தான் ஐசிசியுடைய ஜூன் மாத சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவர் வந்து நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர். அடுத்ததாக லாஸ்ட் 2 மந்தில் ஐசிசியின் சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டவங்களை பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா பாபர் அசாம் என்பவர். மே மாதம் வந்து முஸ்பிகூர் ரஹீம் என்பவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தார். 9வது கேள்வி, எந்த மாநில முதலமைச்சர் COVID-19 விதவை ஆதரவு திட்டத்தை தொடங்கியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அசாம் மாநிலத்தின் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா என்பவர் தான் COVID-19 விதவை ஆதரவு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காரு. இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா, COVID-19 காரணமாக கணவரை இழந்த பெண்களை வந்து ஆதரிப்பதற்காக தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின்படி கணவரை இழந்த பெண்களுக்கு வந்து ₹25 லட்சம் வந்து நிதி உதவி வழங்குவதாக தெரிவித்திருக்காங்க. இந்த நிதி உதவி வந்து வருடாந்திர வருமானம் 5 லட்சத்துக்கும் குறைவாக உள்ள குடும்பத்திற்கு தான் இது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் நியூஸ் என்னென்னா, சமீபத்தில் அசாம் மாநிலம் வந்து பழங்குடியினரின் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையை பாதுகாப்பதற்காக ஒரு புதிய துறையை உருவாக்குவதற்கு முடிவு பண்ணியிருக்காங்க. 10வது கேள்வி, இந்திய கடற்படை தனது 10வது B-8 போர் விமானத்தை எந்த நாட்டிலிருந்து பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா நாட்டிலிருந்து தான் இந்திய கடற்படை வந்து தனது 10வது B-8 போர் விமானத்தை வந்து பெற்றிருக்காங்க. இந்த B-8 போர் விமானம் வந்து அமெரிக்க நாட்டின் போயிங் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டுள்ளது. மத்திய அரசு வந்து அமெரிக்க நாட்டினுடைய போயிங் நிறுவனத்திடம் 2009ஆம் ஆண்டு 8 B-8 போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தது. மறுபடியும் 2016ஆம் ஆண்டு கூடுதலாக 4 B-8 போர் விமானங்களை பெறுவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க.
அதன்படி தற்போது அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து 10வது B-8 போர் விமானம் பெறப்பட்டுள்ளது. இந்த B-8 போர் விமானம் என்பது வந்து கடல் கண்காணிப்பு விமானம். 11வது கேள்வி, T20 கிரிக்கெட் போட்டியில் 14,000 ரன்கள் எடுத்த முதல் வீரர் யார்? ஆன்சர், மேற்கிந்திய தீவைச் சேர்ந்த கிறிஸ் கெய்லி என்பவர்தான் முதன்முறையாக T20 கிரிக்கெட் போட்டியில் 14,000 ரன்கள் எடுத்திருக்கார். இவரை வந்து யூனிவர்சல் பாஸ் என்றும் அழைக்கின்றனர். 12வது கேள்வி, சமீபத்தில் காலமான யஷ்பால் சர்மா எந்த விளையாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர், கிரிக்கெட் விளையாட்டைச் சேர்ந்தவர். 13வது கேள்வி, சமீபத்தில் ABEDA எந்த அமைப்புடன் விவசாயம் மற்றும் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி திறனை அதிகரிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ஆன்சர், NAFED என்ற அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. ABEDA அப்படின்னா வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம். NAFED அப்படின்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அடுத்ததாக இன்றைக்கு பார்த்த 10 கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்த்தலாம். முதல் கேள்வி, 2021 ஆண்டிற்கான கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர், ஹரியானா மாநிலத்தில். 2வது கேள்வி, டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கு பெறும் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 1,000,000 வழங்குவதாக அறிவித்த மாநிலம் எது? ஆன்சர், உத்தரப்பிரதேசம். 3வது கேள்வி, நேபாள நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், ஷேர் பகதூர் தேவுபா என்பவர். 4வது கேள்வி, 2026 ஆண்டிற்கான உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர், இந்தியா. 5வது கேள்வி, கர்ப்பிணி பெண்களுக்கான தடுப்பூசி போடுவதற்காக மாத்ரு கவசம் என்ற பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர், கேரளா. 6வது கேள்வி, ஒலிம்பிக் போட்டிகளில் ஜிம்னாஸ்டிக் போட்டிக்கு நடுவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்தியர் யார்? ஆன்சர், தீபக் கப்ரா. 7வது கேள்வி, ICC-இன் ஜூன் மாத சிறந்த கிரிக்கெட் வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர், சோஃபி எகல்ஸ்டோன் என்பவர். 8வது கேள்வி, ICC-இன் ஜூன் மாத சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர், டெவான் கான்வே என்பவர். 9வது கேள்வி, எந்த மாநில முதலமைச்சர் COVID-19 விதவை ஆதரவு திட்டத்தை தொடங்கியுள்ளார்? ஆன்சர், அசாம். 10வது கேள்வி, இந்திய கடற்படை தனது 10வது B-8 போர் விமானத்தை எந்த நாட்டிலிருந்து பெற்றுள்ளது? ஆன்சர், அமெரிக்கா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.